காட்டுல மரத்துக்கு கீழே குளக்கரையில சடிக்கு பின்ன மலஜலம் நீ கழிக்கிறாய். கழிவறையில் குடுக்கிற தொல்ல பாராவது பார சுத்தம் நாலு பக்கமும். அதனாலதான் பாஸ் ஷட் தி டோர். அப்படின்னா கதவை மூடு கண்ணா, கதவை மூடு, கதவை மூடு, பிறகு நோயை தேடு. விஷயம் உனக்கு புரிந்த நீ தலைய கொஞ்சம் ஆட்டு. மலஜலம் கழிக்கணும் என்றால் தாழ்பாலை நீ பூட்டு. கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. இது சரியில்லை. இவர் இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? தப்புதான். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூட பிறகு நோயை தடு. அறிவு பூர்வமாக சிந்திப்பாய், அடிக்காரனை தடுத்திடுவாய், கழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூட பிறகு நோயை தடு. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம். இன்று நம் விருந்தினர் பக்கத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கிறார் ஸ்தாயி கலைப்பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயஸ்ரீ மூர்த்தி அவர்கள். இன்று நாம் அவரை சந்தித்து அவரது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அவரை சந்திப்போமா? வணக்கம்மா. வணக்கம். நீங்க வந்து ஸ்தாயி கலைப்பள்ளியோட நிறுவனராகவும் நிர்வாக இயக்குனராகவும் இருந்துட்டு இருக்கீங்க. அதுல நீங்க எந்த மாதிரி பணிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்தாயி தியேட்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது இப்போ ஒரு பிளேஸ் எடுத்து ஸ்கூலா மாறிட்டு இருக்கோம். அது அப்படியா? இதற்கான அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்க பங்கு எடுத்துக்கிறீங்க? அந்த கலைப்பள்ளியில எந்தெந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ற மாதிரி எந்த விதத்துல நீங்க? பேசிக்கலி ஆக்டிங், அப்புறம் பாடி லாங்குவேஜ், ஸ்டேஜ் கிராஃப்ட், சிங்கிங், டான்சிங், அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருந்தோம். எந்தெந்த வயசுல இருந்தெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க? 8 to 15 ஒண்ணு, அப்புறம் 15 அப்புறம் 25-30 வரைக்கும் எடுக்கிறோம். ஏன்னா நிச்சயமா இன்னைக்குள்ள குழந்தைகள் வந்து இந்த இசை நடனம் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, தன்னோட திறமைகளை கொண்டு வர்றாங்க. நிச்சயமா உங்களுடைய பள்ளி வந்து அதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது. நீங்க வந்து கார்பரேஷன்ல படிக்கிற குழந்தைகளுக்கு, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க இலவசமா கத்து கொடுக்குறீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். முதல்ல அவங்களுக்குள்ளேயே இருக்கிற திறமைகளை நீங்க கண்டுபிடிச்சு அதை கொண்டு வரீங்க. என்னென்ன மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க? YWCA பள்ளி மக்களுக்கு ஒரு 10-day ஒர்க்ஷாப் பண்ணிருக்கோம். பேசிக்கா தனி மனித ஒழுக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க, குழந்தைகள்ல இருந்தே கொண்டு வரதுனால நிச்சயமா அவங்க சமூகத்துல ரொம்ப சமூக அக்கறை உள்ளவர்களாதான் செயல்படுவாங்க. இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கம்மா? சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன், கொஞ்சம் சப்போர்ட் இருக்கா, என்னோட பணம் கொஞ்சம் போடுவேன். அப்பப்போ ஒர்க் ஷாப் நடக்கும் போது ஒரு நாமினல் ஃபீஸ் வாங்குவேன். கார்பரேஷன் மக்களுக்கு இல்ல, வேற ஸ்கூலுக்கு இல்ல. ஏழை எளிய மக்களுக்கு அந்த எந்த கட்டணமும் கிடையாது உங்ககிட்ட. பரவாயில்ல. அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். அது போக நீங்க நிறைய பள்ளி கல்லூரிகளையும் உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறீங்க. ஆமா, நிச்சயமா நிச்சயமா. இப்போ லாஸ்ட் இயர் வந்து இந்த ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியரோட டிராமா தமிழ்ல பண்ணோம். எப்படி வேண்டுமோ அப்படின்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் இருந்தது. அது
கேசிடி கேசிடி காலேஜ்ல பண்ணோம். ஒரு 15 டேஸ் ஒர்க் ஷாப் வச்சு அதுலயே 40 to 60 எல்லா இன்ஜினியரிங் படிச்சவரும் அவங்களுக்கு ஷேக்ஸ்பியர் அவ்வளோ இது இல்லை, ஆனா கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க டிராமா எல்லாம் பண்ணி. அதுக்குள்ளேயே இந்த உலகமே ஒரு நாடகரங்கம் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் அந்த இதுல உலகமே நாடக மேடை அதில் நாம் எல்லோரும் கதாபாத்திரங்கள்னு சொல்லிட்டு அதுல இருக்கு, அந்த டிராமால இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணாங்க. இல்ல இப்ப இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணும் போது பொதுமக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருக்கு, அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க? அது கொஞ்சம் நம்ம இதுல இன்னுமே வரல, ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், அது வர வர வருவாங்க, நல்லா பண்ணா வருவாங்க. நிச்சயமா நிச்சயமா, நீங்க கொண்டு போற இதை பொறுத்து ஜனங்க. நம்ம டிராமா எல்லாம் வந்து டைலாக் ஓரியன்டட் இல்ல, ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி இல்ல, ஒரு என்னது டிரைங் ரூம் டிராமா இல்ல, நம்ம வந்து ஒரு கலெக்டிவா பண்ணுவோம். பசங்களை சின்ன ஸ்கூல் பசங்களை லாஸ்ட் இயர் பேரட்ஸ் ட்ரைனிங் சொல்லி ஒரு ஸ்டோரி எழுதிருந்தாங்க ரபீந்திரநாத் டாகூர், அதை வச்சு கூண்டு பள்ளி சொல்லி அது தமிழ்ல பண்ணோம். பசங்களை சின்ன 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் எல்லாம் நல்லா தமிழ்ல பேசினாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷோட தமிழ்ல ஆக்டிங் நல்லா வரும், அவங்க பாஷை தானே, அதனால நல்லா பண்ணாங்க. அதுல ஒரு இது என்னன்னா, ஒரு பள்ளியில எல்லாம் ஒரு இதுல போட்டு நிறைய புக் படிங்க படிங்கன்னு சொல்லி ஒரு பேரட்க்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க கத்துக்கிறது இல்லாம பேரண்ட்ஸும் கத்துக்கிற மாதிரி. பேரட் பேரட் கிளி 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 ஓகே கிளிக்கு சொல்லி கொடுப்பாங்க, அந்த கேஜில இருக்கும், அதுக்கு நீ அது பண்ண இது பண்ண அப்படி பண்ண யோகா பண்ண அது கத்துக்கோ இது கத்துக்கோ எல்லாமே சொல்லி கொடுத்து அது கடைசியில ரொம்ப ஒண்ணுமே கத்துக்கிறது இல்ல, அது அந்த மாதிரி வெளியில வந்து அந்த மாதிரி. அது நல்ல விஷயம். என்னன்னா இன்னைக்கு வெறும் குழந்தைகள் வந்து மாணவர்கள் கல்வி கற்கும் இயந்திரம் போல மிஷின் போல தான் போயிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நமக்கு எதுவுமே தெரிய வரதுல. காலையில எழுந்த உடனே அவங்களை கிளப்பி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு ஏதோ படிக்கிறத படிச்சுட்டு குப்பை மாதிரி கொண்டு வந்து குழந்தைங்க கொட்டிடுறோம். ஆனா அது போக நீங்க இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து பாடி லாங்குவேஜ் கலைகள், அது போக நீங்க இசை வகுப்பும் எடுக்கிறீங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸஸ் எடுக்கிறீங்க இல்லையா? இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதுல என்னென்ன மாதிரி இசை கருவிகள் பயன்படுத்துறீங்க அதுல? இப்போதுக்கு கீபோர்டு, அப்புறம் மிருதங்கம், கிட்டார், அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கிளாஸஸ் இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ July 9th இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பள்ளி எங்க எங்கெல்லாம் இருக்கு இப்போ? இப்ப எந்த இடத்துல நிர்வகிச்சிருக்கீங்க? இது வந்து இப்போ திருச்சி ரோடு ஆண்டாள் கல்யாண மண்டபம் இருக்கு, அது பின்னாடி. ஓ, அதுக்கு பேக் சைடுல தான் நீங்க. இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு என்ன சொல்றது, இத நீங்க வெளிய இன்னும் பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு ஃபியூச்சர் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு. இப்போ வந்து சவுத் இந்தியா ரீஜனல் லாங்குவேஜ் சில்ட்ரன்ஸ் தியேட்டர் டிராமான்னு சொல்லி ஃபெஸ்டிவல் சொல்லி பண்ணலான்னு சொல்லி, மலையாளம், கன்னடா, தமிழ், அப்புறம் தெலுங்கு, அந்த 4 பாஷையில அங்க வெளியில இருந்து கூட்டிட்டு வந்து ஃபெஸ்டிவல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இதே மாதிரி அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துறோம். அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி இல்லைன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அது அந்த விஷயத்துல நம்ம ட்ரைனிங் கொடுக்கலான்னு அந்த ஒரு பிளான் இருக்கு. அப்புறம் வர வர என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து. அதுல மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருக்காங்களா? இப்போ வராங்க. நிச்சயமா நிச்சயமா, அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா எல்லாமே வர்த்தக ரீதியா வணிக ரீதியா போகாம ஒரு ஆத்மார்த்தமா கலைகளை வந்து என்ன சொல்றது, ஒரு ஆத்ம திருப்திக்காக முதல்ல தன்னை சாட்டிஸ்ஃபைடு பண்ணிக்கணும், அது கலைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுக்குது. அதனாலதான் பெரியவங்க வந்து ஆயக்கலைகள் 64 பாடி வச்சாங்க. அத்தனை கலைகளையும் நம்ம கத்துக்க முடியாட்டாலும் நம்ம மனதுக்கு திருப்தி தர்ற மாதிரி ஒவ்வொரு கலைகளை நிச்சயமா, உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் தான் இப்படி கொண்டு செலுத்துறதுனாலதான் கலைகள் இன்னுமே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றோம்.
இதுல மோட்டார் ட்ரைனிங் சொல்லி பாட்டரி பாட்டரி பானம் பண்ண தமிழ்ல என்ன மண்பாண்டம் அது ஆரம்பிக்க போறோம். இந்த குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து மோட்டார் ட்ரைனிங் மாதிரி கான்சென்ட்ரேஷன் வரும் அந்த மாதிரி அது பண்றதுக்கு அது அது ஆரம்பிக்க போறோம். இப்போ உங்களுக்கு இந்த தாட் எப்படி வந்தது? நான் தியேட்டர்ல சின்ன வயசுல இருந்தா நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன். சின்ன வயசுல இருந்தா நான் படிச்சதெல்லாம் மைசூர். மைசூர்ல சாதாரண முனிசிபல் ஸ்கூல்ல தான் படிச்சேன். 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது ஷேக்ஸ்பியரோட டிராமா பண்ணோம் ஒண்ணு, அது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அதில் நானும் போகணும்னு ஒரு ஆசை. டீச்சர் என்ன பண்ணாங்க, ரொம்ப இது, யார் நல்ல அழகா இருக்கவங்க மட்டும் எடுப்பாங்க, நல்லா பேசுறவங்க மட்டும். எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க மெசஞ்சரா, சும்மா நான் மெசஞ்சர் ஒரு கடிதம் அதான் கொடுத்தாங்க. அங்கே அப்போல இருந்தா எனக்கு தியேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவ்வளோ யாருமே நம்ம வீட்டுல அவ்வளோ என்கரேஜ் பண்ணல. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தான் இருந்திருக்கும், இத உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த மாதிரியும் கிடையாது, நான் அவ்வளோ சொல்லல, போக வேண்டாம்னு சொல்லல, அந்த மாதிரி. ஓ அப்படி. சோ காலேஜ்ல வரும்போது காலேஜ் அங்கே படிச்சேன், அங்கேயும் நான் எனக்கு தியேட்டர்ல இன்ட்ரெஸ்ட். நான் சும்மா பார்ப்பேன் எல்லாத்தையும், எல்லா ட்ராமா பார்ப்பேன், இன்ட்ரெஸ்ட் அதுல. அதுக்கப்புறம் நம்ம அகமதாபாத் போனோம் கல்யாணத்துக்கு அப்புறம். அங்கே நம்ம நிறைய ட்ராமாஸ் பண்ணேன், அங்கே ஆக்டிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சும்மா இந்த மாதிரி டிராயிங் ரூம் இல்லை, நாடகம் இவ்வளவுதான் இல்ல, வேற எங்கேயும் இருக்கு, இது கத்துக்கணும்னு சொல்லி அந்த ஷிமுகால சாகர் பக்கத்துல, சாகரான்னு இருக்கு, அது பக்கத்துல ஒரு தியேட்டர் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது ஆல் ஓவர் இந்தியா அது ஃபேமஸ். அது வந்து அவங்க நடத்தினவர் கே வி சுப்பண்ணான்னு சொல்லி, அவங்க வந்து மேக்சிசே அவார்டு வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நாடகம் ஒரு குரூப் பண்ணி இன்னைக்கும் அது நடந்துட்டே இருக்கு. 25 இயர்ஸ் ஆச்சு அது. நானும் அதுக்கெல்லாம் போய் எவ்ரி இயர் அந்த அங்கே ஒரு இது ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் போவேன் நான். நானும் 6 வருஷமா போயிட்டு இருக்கேன் அதுக்கு. அக்டோபர்ல வரும், போய் புது புது இதெல்லாம் கத்துக்கணும். ஒரு நாடகம் பண்ணணும்னா சும்மா எடுத்து டைலாக் படிச்சு அது சொல்றது இல்ல, நிறைய இருக்கு அதுக்குள்ள. அது அதோட எந்த காலர்ல பண்ணாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நல்லா அவங்க ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. அந்த இது பார்த்து நானு நானும் பண்ணணும், கோயம்புத்தூர்ல இது கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. அதனால இந்த இது பண்ணேன் நானு. பெங்களூர் மைசூர்ல எல்லாம் நாடகம் ரொம்ப இருக்கு, குழந்தைகளுக்கு குரூப் குரூப்பாவே இருக்கு, போனா நம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல இல்ல. அதனால என்ன இருந்தாலும் அவங்கவுங்க அளவுக்கு ஸ்கூல்ல பண்ணுவாங்க. ஸ்கூல்ல என்ன ஆகுது, டீச்சரே சொல்லி கொடுப்பாங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆயிடும் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த டைலாக் படிச்சுட்டு வாங்க, அம்மா கிட்ட கட்டுவாங்கன்னு சொல்ல. அம்மாக்கு என்ன ஒண்ணும் தெரியாது, எப்போ சொல்லணும் என்ன சொல்லணும்னு ஒரு சிட்டுல எழுதி கொடுப்பாங்க. அவங்க வேற வேற மாதிரி வரும். அப்புறம் டீச்சரோட பயம், எப்படி சொன்ன என்ன சொன்னவாங்க டீச்சர், நின்றுட்டு சொல்லிட்டு போயிடுவது, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருந்தது. அது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம பண்ணா நம்ம வீட்டுக்கு டைலாகே கொடுக்க மாட்டோம், எழுதி கொடுக்க மாட்டோம், அவங்களே பிராக்டிஸ் பண்ணி பண்ணி வந்துடும். இப்போ பண்ணோம் சம்மர் ஒர்க் ஷாப், அதுல மேல பண்ணதுனால நான் எனக்கு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரல. ஆனா கூட 6 பேர் வந்தாங்க, 6 நல்லா பண்ணாங்க. அது வந்து பெங்காலி ஃபோக் ஸ்டோரி டிரான்ஸ்லேட்டட் பை ஏ கே ராமானுஜம். அது வச்சு
கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் இது பண்ணி பைலிங்குவல் பண்ணோம். கொஞ்சம் தமிழும் இருந்தது கொஞ்சம் இங்கிலீஷும் இருந்தது அந்த மாதிரி பண்ணோம். சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கினாங்க, என்ஜாய் பண்ணாங்க. இது ஒன்றும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது, என்ஜாய் பண்ணோம். நிறைய தியேட்டர் கேம்ஸ் இருக்கும் அந்த எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தியேட்டர் கேம்ஸ் மூலமா மூணு நாள் நாளாக அதே இருக்கும். இதே நம்ம டைரக்டா நாடகமே எடுக்க மாட்டோம் மட்டும் அது எல்லாத்தையும். அப்புறம் அவங்களுக்கு ஸ்டேஜ் கிராஃப்ட்னு சொல்லி கொடுத்தோம், அவங்களே மாஸ்க் எல்லாம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் அந்த தியேட்டர் குரூப்லயும் இருக்கேன் நான். அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பண்றாங்க. நீ எப்படி நீ தமிழ்ல போன, உனக்கே தமிழ் வராதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ்லதான், அதுவும் தமிழகத்துலதான் இதை கொண்டு வரணுங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்குள்ள வந்தது? தமிழ் மொழியில தான் இந்த மாதிரி நாடகங்களை அரங்கேற்றணும்னு உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது? அது நான் பார்த்திருக்கேன், அந்த டைலாக் சொல்லும் போது இங்கிலீஷ்ல நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த இது வராது. என்ன சொன்னாலும் அதே சேம் டைலாக் அவங்க மொழியில கொடுத்தா இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகள் பாவங்கள் எல்லாம் வெளியே நல்லா தெரிய வரும், நல்லா வரும். சின்ன பையன் கூட ஒரு டைலாக் இருந்தது, அது ஒரு யோசிச்சு அதன் மூலமா எப்படி தானே பண்ணவா, கிரியேட்டிவிட்டி மைண்ட் இன்னும் கொஞ்சம் இதாகும் அந்த மாதிரி இருக்கு. அது பண்ணாங்க. கேசிடில கூட அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லா தியேட்டர் கேம்ஸ் சொல்லி கொடுத்தோம். ஆனா எனக்கு நானே எல்லாம் பண்ணணும்னு வரல, நான் டீம் பண்ணியிருக்கேன். இப்போ டிரெக்டர் அங்கேருந்து வருவாங்க, வந்தாங்க அந்த ஷிமுகால இருந்து வந்தாங்க. அவங்களுக்கும் தமிழ் வராது, தமிழ் வராது. தமிழ் டிராமா பண்ணோம். அப்புறம் ஒரு ஹெல்ப் எல்லாம் இருந்தாரு, டிரான்ஸ்லேட் கன்னடத்துல இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கிறது, டிரான்ஸ்லேஷன் பண்ணி As You Like It பண்ணோம் ஷேக்ஸ்பியரோடது. அந்த அந்த காலேஜில் கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு நீங்கள் அது நம்ம காலேஜில் ட்ராமா கிளப் ஆரம்பிக்குங்க ஆரம்பிக்கிறோம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க, ட்ராமா கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ட்ராமா எலெக்டிவ்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹியூமனிட்டிஸ் படிக்கிறது இல்லை அவங்க, அதனால ட்ராமா எலெக்டிவ்ஸ் அது கூட ஜூலைல இருந்தா தொடங்குது. இல்ல இப்போ என்னன்னா இந்த சினிமா துறைக்கும் நாடகத்துறைக்கும் ஒரு பெரிய காம்படிஷனே நடக்குது, ஒரு பெரிய போட்டா போட்டி இருக்கு. அதை எப்படி நீங்க சவால அதை எதிர்கொள்றீங்க? அது அதுக்கு நம்ம ஒண்ணு போட்டி ஒண்ணு வச்சு பண்ண முடியாது. அதுல அது வந்திருக்கு, அது ஒரு நல்ல வேரோட அது வளர்ந்துருக்கு. அது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. அது டிராமாக்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, டிராமாக்கே ஒரு ஆடியன்ஸ், இன்னும் அந்த நாடகத்துறையை விரும்புற ரசிகர்களும் இருக்காங்க. நம்ம போய் நான் சினிமா பார்க்க போய் பாருங்க, நம்ம டிராமாக்கு யார் வராங்க அப்படிதான் போறோம், அப்படிதான் நம்ம போறோம். அது சினிமா கூட போட்டி பண்ண முடியாது, போட்டியெல்லாம் கிடையாது. அப்புறம் நான் டிராமால ரீடேக் இல்ல, எல்லாமே லைவ் தான், லைவ் தான். அப்புறம் டிராமால இன்டராக்ஷன் இருக்கு, அது பண்ணேன் நான். இன்டராக்ஷன் இன்டராக்டிவ் ஒரு டிராமா, அது நானே எழுதினேன். அந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் டிராமா எழுதி, இதோட நீங்க எழுத்தாளராகவும் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த எழுத்து வந்து அந்த டிராமா வந்து நாலு லேடிஸ் வேற வேற ஊர்ல இருந்து வந்து ஐடி கம்பெனில பெங்களூர்ல இருக்காங்க. நாலு லேடிஸ் வந்து ஒரு வீடு எடுத்துட்டு கூட தான் இருக்காங்க. அவங்களோட சண்டே எப்படி இருக்கும், சண்டேன்னு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அது என்ன பண்ணுவாங்க அன்னைக்குன்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்துட்டு அன்னைக்கு நாலு பேர் எப்படி பேசிக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு அங்கே இருக்கு, அந்த மாதிரி ஒரு அது இன்டராக்டிவ். அது ஆடியன்ஸ் கேப்போம் இந்த டிராமா பார்த்து எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அது சினிமால நடக்கும், அதெல்லாம் சினிமால என்னன்னாலும் அதை பார்த்துதான் ஆகணும். நாடகங்கும் போது நிறைய விமர்சனங்கள் சொல்றதுக்கும் எழுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, உண்மைதான் உண்மைதான். ஆனா இது பொதுமக்கள் வந்து இந்த எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த பொதுமக்கள்கிட்ட இந்த இதோட வரவேற்பு எப்படி இருக்கு?
இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டு இருக்காது, ஸ்லோவா வரும், கொஞ்சம் ஸ்லோவா வரும், ஏன்னா டிவி இருக்கு வீட்டுல, அப்புறம் சினிமா இருக்கு, அது ஈஸி, அதனால கொஞ்சம் இதா இருக்கு, அத வரும், நம்ம பண்ணிட்டே இருந்தா வந்துடும். நிச்சயமா அதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு வரும். அப்ப பெரிய வரவேற்பு வரும்போது சமூகத்துல ஒரு விழிப்புணர்வாவே அதை நீங்க கொண்டு போகும்போது உங்க நாடகக்கலை வந்து பெரிய அளவு பேசப்படும் அந்த பள்ளியில. அதுக்கு மாணவர் சேர ஆரம்பிக்கும் போது இப்போ ஸ்கூல்ல காலேஜஸ் நிறைய ஒர்க் பண்றீங்க, ஆனாலும் நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கலாம், ஆனா பெர்ஃபார்ம் பண்றத ரொம்ப விரும்புவாங்க, ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட டைரக்டா கமெண்ட்ஸ் வாங்க முடியும், அதுல நம்மளுடைய குறை நிறைகள்லாம் வந்து நிறைய தீர்த்துக்க முடியும், அதுல நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து சொல்லி இருக்காங்க. உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம், நீங்க நாடகத்துறை மூலமா மாணவர்கள் மத்தியில குழந்தை நீங்க ஆரம்பிச்சு இப்போ உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி உங்க கணவர் வந்து எப்படி ஒத்துழைப்பு தராரா, அந்த மாதிரி வேற யாரெல்லாம் உங்க பசங்க இல்ல உங்களை சுத்தி இருக்கிற உறவினர்கள் இல்ல உங்க சொந்த பந்தம் யாராவது உங்களை என்கரேஜ் பண்ணி நீ நல்லா பண்ணு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படி ஏதாவது சொல்லி உங்களை இது பண்ணிருக்காங்களா? அப்படி ஒன்றும் டைரக்டா சப்போர்ட் பண்றோம்ல, சப்போர்ட் இருக்கு, அவங்க நான் என்ன பண்ணாலும் அவங்க வந்து வேண்டாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்கு வீட்டுல உட்கார போதும், வயசாச்சு அது இந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் சொல் யாரும் சொல்றது இல்ல. பசங்களை வந்து சன் வந்து ஆர்டிஸ்ட், அவங்க பிஎஃப்ஏ படிச்சிருக்கான் இதுல பரோடால, அப்புறம் கல்கட்டால ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பிலிம் மேக்கிங் படிச்சிருக்கான், குடும்பமே கலை குடும்பம் தான், பரவாயில்ல. ஏன்னா உங்க கணவர் வந்து ஒரு மிருதங்க வாசிப்பாளரா இருக்காருன்னு சொன்னீங்க, உண்மையில அதனாலதான் வந்து உங்களால இது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுது. நிச்சயமா இதுல நீங்க ஏதாவது இதுல எங்களுக்காக ஒரு பார்ட் பண்ணி காட்டுமே. நான் எப்பவுமே ஸ்கூல்ல போகும்போது பசங்களுக்கு இது சொல்லி கொடுப்பேன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லுங்கன்னு சொல்லி, அவங்க என்னமோ டீச்சர் சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லிடுவாங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், அபோவ் த வேர்ல்ட் சோ ஹை லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்றேன் இதே உங்களுக்கு சிரிச்சுட்டே சொல்லணும், ரொம்ப சிரிப்பு வருது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேடம் நீங்களே சொல்லித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் அதே மாதிரி அழுதுட்டே சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அது அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு சேலஞ்ச் கொடுப்பேன், நீங்களும் சொல்லுங்க. சின்ன சின்ன பசங்களை வந்து பண்ணுவாங்க, உண்மைதான் உண்மைதான். ஏன்னா குழந்தைகளுக்குங்கும் போது அவங்க வழியிலேயே போனோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வத்தோட வெளியே வர்றதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. உண்மையிலே ரொம்ப அற்புதமா இவ்வளவு நேரம் இந்த நம்பிருந்தனர் பக்கத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத விருந்தினர் பக்கம் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா.